दामा, नी कोड़ता एडवांस पन्ता वाईंगे? इल्ले, ना इंद पन्ता वांग माटा, ये नाले वीटे गाली पन्ने मुड़िया दे, इपड़ी दिडीर ने वंदे वीटे गाली पन्ने सोना, ना एंगा पोर दे? मुड़िया दे नाले, ये नाले वीटे गाली पन्ने मुड़िया दे। माँ, नाले बढ़िया सुल्लम बोदे, केटी वीटे गाली पन्नेर। लेना आड़गला वच्चे, पन्ता मात्रा ना थूकी वेल्ला पोटरू। अपड़ी पन्ने नो वच्चुको, उनक्कुम कष्टम, एनक्कुम कष्टम। அதனால நான் சொல்றத கேளு உடனே வீட்டை காலி பண்ணி கொடுத்துரு என்ன மிரட்டறீங்களா இன்னால வீட்டை காலி பண்ண முடியாது நான் வீட்டை காலி பண்ணனோனா என்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லிரக்கணும் இல்ல நோட்டீஸ் ஆவது கொடுத்துரக்கணும் நீங்க பாட்டுக்கு இப்படி திடீர்னு வந்து காலி பண்ணன்னு சொல்றீங்க நான் எப்படி காலி பண்றது அம்மா இந்த ரூல்ஸ் எல்லாம் சிட்டில தாமா கிராமத்துல கிடையாது ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ணனும் இல்ல உன்னை காலி பண்ண வச்சிருவேன் இந்தமா உன் பணம் ये वाकिरा எடுத்துக்க என்ன பே என்னாச்சு ஏன் ஓனர் கத்திட்டு போறாரு அவரோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு வீட்டை வாடகைக்கு விட போறாராம் அதனால ரெண்டு நாளைக்குள்ள என்ன வீட்டை காலி பண்ண சொல்லிட்டார் என்ன பே தனியாயமா இருக்கு ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ண சொன்னா நீங்க எங்க போவீங்க क्या आता उन्हें तेरी लरासाती ये रासाती यंगड़ी पोने इन्हों ने काले लंदे साप ले या अभी बीटे के दम्मा पोने पावा अभी ये इन्ना अच्छे अभी तंगेर के बीटे वोना रिकार लमा अवरोड़ संद करंगे यारो बीट के टंगला अदन नला अभी गाली पने सोली सोली टे पोरा रे ராசாதே இது நமக்கு தேவையில்லாத விஷயம் யார் எக்கடி கட்டி போனா நமக்கு என்ன நீ கைய கழுவிட்டு வந்து சாப்பிடு வா என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்றாங்க பாவம் அபி என்ன பண்ணுவாளோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அவன் சொன்ன ரெண்டு நாளைக்குள்ள நம்மள வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரே अपने महंगा पोवो येन्ना बी तूनी लाये इड़ते वच्चित रकिंगा निंगे बीटा गाली पना पोरिंगला आमर आसाती येन्ना बी इप्री पन रिंगा निंगे सरिया वाड़े का कुड़ते दार किंगा उंगा मले येन्दे तप्प में इल्लीये आपरे ये निंगे बीटा गाली पन रिंगा वांगे एक उड़े नापे वोनर की टपेस रहे வேண்டா மராசாதி ஏன் அபி சரியோ தப்பு இது அவரே வீடு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணனும் சொல்லும்போது அத நம்ம காலி பண்றதுதானே முறை அந்த முறையெல்லாம் முறையா நடந்துக்கிற ஆளுங்க கிட்ட தான் சரி நீங்க சொல்றதே சரின்னு வெச்சுக்கலாம் அப்படியே நீங்க ஓனர் கிட்ட வீட காலி பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரே நாள்ல எப்படி வீட காலி பண்ணி கொடுப்பீங்க நீங்க வேற வீடு பார்க்கணும்னாலும் கொஞ்சம் டைம் வேணமா ராசாதி இந்த வீட் ஓனர் என்ன எப்ப காலி பண்ண சொல்லலாங்கற முடிவெடுக்கிற எண்ணத்துல எல்லாம் என்கிட்ட வந்து பேசல இப்படியாவது காலி பண்ண வெச்சிடலாங்கற முடிவோட தான் வந்து பேசினாரு முடிவெடுத்தவர் கிட்ட போய் என்ன முடிவெடுக்கலாம்னு போய் பேசுறதெல்லாம் முட்டாள்தனம் நான் என்ன சொன்னால அவர் கேட்க போறதும் இல்ல இந்த வீட்ல என்ன தங்க விட போறதும் இல்ல அதா நானே கிளம்பிட்ட என்ன அபி அபி சொன்னா கேள அபி அபி நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசி பார்க்கறேன் ப்ளீஸ் அபி வேணா ராசாதி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அபி அபி நான் கிளம்பறதா முடிவு பண்ணிட்டேன் வா அபி
அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அபி. போகாதீங்க, இங்கேயே இருங்க அபி. இங்க தங்கறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி யோசிக்கலாம். அபி, என்ன அபி? கொஞ்சம் பொறுமையா இருங்க அபி. ராசாத்தி, நீ வீட்டுக்கு போ. என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது முத்தழகு பார்த்தா அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்ன அபி, நீங்க வீட்டை காலி பண்ணி நீங்க தெருவுல நிக்கும் போது கூட உங்களை பத்தி கவலைப்படாம நீங்க என்ன பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? சரி ராசாத்தி, வீட்டு சாவிய ஓனர் கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். நான் சொல்றத நீங்க கேக்குறதாவே இல்ல. சரி, நீங்க வீட்டு சாவிய ஓனர் கிட்ட கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா எங்க போவீங்க? தெரியல, எங்கேயாவது கால் போற போக்குல போக வேண்டியதான். ரசதி, அபி கையில பேக்கோட எங்க போறா? நீ ஆசைப்பட்டதுதான் நடந்திருக்கு. உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. வீட்டு ஓனர் நேத்து அபி கிட்ட இந்த வீட்டை உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டாரா? அண்ணா. ஆ, என்னமா சொல்லுமா? இந்தாங்க சாவி. எனக்கு வீடு வாடகை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேண்ணா. எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்கா. பாவம். அம்மா, நான் வெளில போயிட்டு வரமா. சரிப்பா. வா பாண்டி. என்ன பாண்டி? அபி எதுக்கு வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னீங்க? பாண்டி, அபி தான் உனக்கு பிடிக்காத இல்ல, அதுக்காக தான் காலி பண்ண சொன்னேன். என்னல சொல்லுத? அப்படி இருக்கும்போது நீங்க அபிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு என் மாமாக்கு தெரிஞ்சா இன்னொரு தடவை உங்க வீடு புகுந்து சண்டை கிளப்பாரு. பாண்டி, உன் அத்தை பொண்ணு முத்தலகு என் வீட்டுக்கு வந்து அபிய உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கிறது பாண்டி மாமாவுக்கு பிடிக்கல. முத்தலகு வந்து நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உடனே அபிய வீட்டை காலி பண்ண வைங்க, இல்லைன்னா தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. உங்களை பகச்சுக்க வேணாம்னு தான் அபிய காலி பண்ண சொல்லிட்டேன் பாண்டி. நான் உன்னை பகச்சுக்க கூடாதுன்னா நீ எனக்காக ஒண்ணு செய்யணும். சொல்லு பாண்டி, உனக்காக என்ன வேணாலும் செய்யறேன் பா. வீட்டை காலி பண்ணிட்டு போற அபிய திரும்ப கூட்டிட்டு வந்து அதே வீட்டுல தங்க வைக்கிறேன். சரி. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா
நீ இதை இப்பவே செய்ய. இப்பவே செஞ்சிடறேன் பாண்டி. எப்பா நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் பாண்டி. என்ன பாச்சுக்காம இருந்தா போதும்பா. அப்புறம் நான் தான் உங்ககிட்ட வந்து பேசி இந்த அபியை திருப்பி கூட்டியாந்து உன் வீட்டில் தங்க வச்சிருக்கேன்னு யார்ட்டையாவது சொன்ன, அதுவும் முக்கியமா அந்த அபிகிட்ட சொன்ன அம்புடுதான். ஐயோ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது பாண்டி நான் உன்னை கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டிய. கேளு, அபி உன் எதிரி தானே. அவளை எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப ஊருக்கு போற அபிய நீயே கூட்டி வந்து குடி வைக்கணும்ங்கிற. ஏன் பாண்டி? உள்ளதாச்சு பொண்ணு, தங்க வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுல்ல. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? சரி சரி, அதுக்குதான். சரி பாண்டி, சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல தங்க வைக்கிற வழிய பாரு. சரி பாண்டி. அந்த பொண்ணு என்னடானா வீட்டை காலி பண்ண சொல்றா, இவன் என்னடானா மறுபடியும் குடி வைக்க சொல்றான். ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு நாம் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ முருகா காப்பாத்துப்பா. ஊரை விட்டு போனா அது சஞ்சீவோட தான் போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நம்மளுக்கு தங்க கூட வீடு இல்ல. இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன நடந்தாலும் சரி, சஞ்சீவ் இல்லாம நம்ம இந்த ஊரை விட்டு போக கூடாது. இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அறிவே வந்துச்சு, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டமேனு புத்தி வந்துச்சு. நீ மறுபடியும் என் வீட்டுல வந்து தங்கிக்கமா? இல்லனா உங்க வீட்ல திரும்ப வந்து தங்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ என் வீட்ல வந்து தங்கியே ஆகணும். அப்பத்தாமா நான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். யோசிக்காதம்மா, வேக குடுமா குடுமா. ஐயோ வேண்டாம். அட என்ன, உன் அப்பாவே நினைச்சுக்கமா. குடுமா குடுமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ ஆட்டோலாம் எதுக்கு, நான் நடந்தே போயிடலாம். உள்ளதாச்சு புள்ளம்மா, எவ்வளவு தூரம் தான் நடந்து போவேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாமா? வாமா வா வாமா. அபி இன்னும் காணோம். அவன் போய் பேசினானா இல்லையா? Thank you.
வாமா. இந்தமா சாவி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா போமா. சரிம்மா அப்ப நான் வரவாமா. மாமா 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 என்ன மாமா நீங்க ஒரு முக்கியமான செய்தி சொல்லானு காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். எங்க போன நீ? நான் போனது இருக்கட்டும், நீ சொல்ல வந்த செய்தியை சொல்லு. நான் நேத்து அபி வீட்டு ஹவுசனர் கிட்ட போய் அபிய வீட்டை காலி பண்ண வச்சிட்டேன். அபியும் வீட்டை காலி பண்ணிட்டா. அப்படியா? ம், ஆமா மாமா. நீங்களே பாருங்களே, அபி வீடு பூட்டி இருக்கோம். என்ன முத்தே, அபி வீட்டை காலி பண்ணிட்டான்னு சொன்ன? வீட்ல தான் இருக்கா? அதான் மாமா எனக்கும் புரியல. வீட்டு ஓனர் அபியை விரட்டுறதுக்காக என்கிட்ட காசு வர வாங்கினாரு. ஏன் அவளை வீட்டை விட்டு விரட்டலன்னு நான் இப்பவே போய் கேட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் விடு. யார் வந்தா யார் போனா நமக்கு என்ன? இந்த பிரச்சனையை இதோட விடு. நீ விடலாம் மாமா, ஆனா நான் விட மாட்டேன். என்னையா என்ன பண்ணி வச்சிருக்க? என்னமா ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த அபிய வீட்டை விட்டு அனுப்புறேன்னு என்கிட்ட சொன்னல்ல? பத்தாததுக்கு அந்த அபிய வீட்டை விட்டு அனுப்பி வைக்க உனக்கு சொல்லைய 30,000 பணம் கொடுத்தல்ல? காசையும் வாங்கிட்டு துரோகம் பண்ணிருக்க. சி, ஒரு நிமிஷம் இருமா வரேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ அபியே திரும்பவும் வீட்டை விட்டு அனுப்பி வச்சிரு. அது முடியாதுமா. ஏன்? அந்த அபி புள்ளதாச்சி பொண்ணுமா. புள்ளதாச்சி பொண்ண வீட்டை விட்டு அனுப்பின பாவம் எனக்கு வேணாம்னு தான் நான் தான் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். மாமாவை எதிர்க்க துணிஞ்சிட்ட அப்படிதானே? அபியை திருப்பி கூட்டிட்டு வந்து தங்க சொன்னதே உன் மாமன் தான். அவரு என்ன எதிர்க்க போறாரா? சொல்லியா சொல்லு. என் மாமாவை நீ எதிர்க்க தயாராயிட்ட அப்படிதானே? ஆமாமா. என் மாமா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ அம்மா, நான் பிரசன்ந்த் பேசுறேன். நீங்க கொடுத்த பத்திரிக்கைக்கு ப்ரூஃப் ரெடி, நீங்க வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்டிங் கொடுத்துடலாம். எப்பமா வரீங்க? நான் உடனே வரேன். ஆ சரிங்கம்மா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏ அபி, வீட்டு ஓனரை எப்படியோ உன் வழி கொண்டு வந்து இந்த ஊரை விட்டு போகாம திரும்பவும் அதே வீட்டுக்கு குடி வந்துட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் பாண்டி மாமாவை உன் கண்ணு முன்னாடியே என் கழுத்துல தாலி கட்ட வச்சு காட்டுறேன் பாரு.